என்னடா ஒரு செட்டப்பா வந்திருக்கீங்க? நம்ம ஊர்ல பிபிஎல் 2020 டோர்னமெண்ட் நடத்துறானே. அப்படினா அதான்ப்பா பள்ளப்பட்டி பிரீமியர் லீக் 2020. அதுக்கு நம்ம என்ன செய்யறதா? அண்ணே, அத நீங்க தான நடத்தி கொடுக்கணும். நடத்தி எங்க டீம் கே ராபிட் பாய்ஸ்னு உங்க பேர் தான வச்சிருக்கோம். நம்ம பேர் இங்கிலீஷ்லயுமா இருக்கு? அப்படின்னா நடத்தி கொடுத்துருவோம். டேய் மொசகே, அவங்க ஒரு கணக்கோட வந்திருக்காங்க. கணக்கோடவா? உங்களுக்கு ஃபிளெக்ஸ் வைக்க போறோம்ண்ணே. ஃபிளெக்ஸா? 5 ரூபா கொடுத்தாலே அவன் அம்பேர் அணிக்கணும்னு ஆசைப்படுவாங்க. இவர் 50,000 ரூபாயை கொடுத்துட்டு அதுவும் மேடையில் கூட ஏற மாட்டேன்றாரு. என்ன ஒரு தன்னடக்கம் படுறா? டேய் என்னடா நீ 50,000 ரூபா தர சொல்லியிருக்க, கையில் காசே இல்லையே. சரி விடுறா. அண்ணே நாலு டியூ போடுண்ண. இங்க இருக்கிற என்ன சாப்பிடு, முடிஞ்சா 300 டீ நீயே சாப்பிடு. ஊரை கூப்பிடாத, ஏற்கனவே அவங்க ஏகப்பட்ட பில்லு போட்டு போயிருக்காங்க. அதுவே கொடுக்க முடியும் நிலுவையில் இருக்கு. சூட அண்ணனுக்கு 100 டீயை போடுங்க. அண்ணே மொசக்குட்டி நான் பார்க்கணும். அண்ணே மொசக்குட்டி நான் பார்க்கணும். என்ன விஷயம்? முக்கியமான விஷயம்ண்ணே. அதனால தான் என்கிட்ட சொல்லுன்றேன். பாஸ் திண்டுக்கல் காலேஜில் படிக்கிறாப்புல, பேர் பில்லா குமார். சரி. காலையில் 5 மணிக்கு அலாரம் வச்ச மாதிரி டாண்ட முழிப்பு வந்துருது. மாமனார் வீட்டில் வாழ்ற மாதிரி பெத்த அம்மா அப்பாவை அத்தை மாமன் சொல்லி கூப்பிட தோணுது. டேய் என்னடா சொல்ற, இப்படிலாம் டெய்லி பாஸ் சொல்லி புலம்புறாப்புலண்ணே. அதுக்கு இங்கேயே வந்தீங்க, மெண்டராஸ் சுத்தி போனதுண்ணே. சென்று பாசு லவ் பண்றாப்புலையா? ஆமாண்ணே, அவங்க சாப்பிட்டாதான் பாசும் சாப்பிட்றாப்புல, அவங்க தூங்கினாதான் பாசும் தூங்குறாப்புல, அவங்க சிரிச்சாதான். அப்ப இது இதுக்கெல்லாம் காமெடி பண்ணாதீங்கண்ணே. இந்த லெட்டர் மட்டும் அவங்ககிட்ட கொடுக்கணும்ண்ணே. ஏண்டா, அவன் எஸ்எம்எஸ் இமெயிலு ஃபேஸ்புக்கு இன்டர்நெட்னு லவ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்க என்னடானா லெட்டர் கொடு சொட்டு கொடுன்னு வந்து நிக்கிறீங்க. நீங்க சொல்ற எஸ்எம்எஸ் இமெயிலு ஃபேஸ்புக்கு ட்விட்டர் இதெல்லாம் ரத்தத்தில் எழுத முடியுமா? இதை ரத்தத்தில் எழுதியிருக்கேனே. பாசு உங்க பிளட் மேட்ரு ரொம்ப டச்சிங்காக இருக்கு. இந்த டீல நான் முடிச்சு தரேன். அப்புறம் என்ன பாஸ், அதை கொடுங்க. இந்தான லெட்டரு, இதில் 5000 இருக்கு. மேட்ரை முடிச்சுட்டு மீதி வாங்கிக்கிங்க. அட்வான்ஸ் கொடுத்துட்டல, கரெக்டாக அட்வான்ஸ் போட்டுருவோம். கிளம்பு. அண்ணா வரணே. சக்கரப்பட்டி சரி பாஸ், பாஸோட ஆளை பற்றி பேசுகிறீங்க, கொஞ்சம் பார்த்து பேசுங்கண்ணே. கோவப்படுறாப்புல இல்லை. சரி பாஸ், நாங்கள் போய் கூல்ட்ரிங்க் சாப்பிடணும். ஆளுந்த சொல்லுங்க. ஓகே, இந்த வந்துட்டாங்க. மாவுள கண்ணீர் ரசிக்கு கட்டும் சரியில்லை, நான் வர்றேன். ஏய் ஆடா, ஏய் லவ் பண்றியா? என்னது லவ்வா? என்ன லூசா நீ? நீ லவ் பண்ணலன்னா பாஸ் லவ் பண்றாப்ல இல்ல. பாஸா? எந்த பாஸ்? 10,000 பேத்துக்கு மத்தியில விட்டாலும் பளிச்சுன தெரியற மாதிரி கண்ணாடி போட்டு நிக்கிறாரு, அந்த பாஸ் தான். இங்க இருங்க, இதெல்லாம் நல்லா இல்ல. எங்க அப்பாக்கு தெரிஞ்சிச்சுனா பிரச்சனை ஆயிரும். நாங்களா தான சொல்றோம், உங்க வீட்டுக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும்னு. அப்புறம் படிக்க அனுப்ப மாட்டாங்க. வாடிப்படியிலோ அடுகுப்படியிலோ மொறமாப்பிள்ளை எவனோ ஒருத்தன் கட்டி வச்சிருவாங்க. 2 வருஷம் கழிச்சு கையில ஒரு குழந்தை, தோல்ல ஒரு குழந்தை, பிறகு மார்க்கெட்டுக்கு வீட்டுக்கு அலைய வேண்டியதான். அப்புறம் இந்த சாப்டர் இன்ஜினியர் ஆகுன அமெரிக்கால போய் டாலர்ல சம்பா ஜாலியா இருக்கணும்ன்ற வெளிநாட்டுக்கெல்லாம் வெட்டியா போற. இந்த மேட்டர் எல்லாம் சால்வ் பண்றதுக்கு ஒரு ஐடியா இருக்கு. ஒண்ணும்ல, அந்த பாஸ் உங்ககிட்ட லெட்டர் கொடுக்க சொல்லி ஒரு 5000 ரூபாய் கொடுத்தாப்ல, நீ ஒரு 10,000 கொடு. இந்த பாஸ் மேட்டர நாங்க பாத்துக்கிறோம். அவ்வளவு பணம் என்கிட்ட இல்லையே. உங்க வீட்டுல இருக்குல்ல, இந்த பாருமா, உங்க அப்பா நைட்டு படுத்திருக்கும் போது கள்ளச்சாவை போட்டு பீரோவை திறந்து 10,000 தந்துரு, மேட்டர் நாங்க சால்வ் பண்ணிடுறோம்.
இந்த டீல் முடிஞ்சு அந்த எருமை வரட்டும். அண்ணே லெட்டர் கொடுத்துட்டீங்களா? அண்ணே என்னண்ணே சொன்னாங்க? பஸ் நீங்கள் கொடுத்த காசுக்கு லெட்டர் கொடுத்தாச்சு. அங்கே நடந்ததெல்லாம் சொல்லணும்னா எக்ஸ்ட்ரா காசு ஆகும். போங்க பஸ். நிலைமை எப்படிக்கா இருக்கு? ஊரே வந்து பால் ஊத்திட்டு போயிருச்சு. உங்க முறைக்கு நீங்களும் ஊத்துங்க. அப்ப வாச்சு கட்ட போய் சேருதான்னு பாப்போம். அவ குடிச்ச பாலுக்கு 5 வருஷம் ஆனாலும் சாக மாட்டா, தெம்பாயிட்டா. சும்மா இருந்தா மொசுக்கி நீ ஊத்துப்பா. ஆறு வாழா அது என் பேர வந்துட்டா. இங்கே இருத்தா உனக்கு ஒண்ணு ஆகாது, பயப்படாத. நான் இருக்கேல இந்தாக்கா கிளவிக்கு மருந்து மாத்திரம். என்னடா கிளவி பொழைச்சிக்கிட்டா நம்ம செத்தம். இந்த படி வணக்கம் தம்பி. வணக்கம் பாலா தம்பிங்களா? நான் சொல்லல, இதுவும் நம்மளை ஏமாத்தத்தான். மது அருந்து ஒரு மறுவாழ்வு மையம்னு குடியாரங்களை திருத்துறதுக்கா இருக்கு. பாமாப்பிள நம்மள போய் குடிப்போம். கரெக்டா வந்திருக்கான் பாரு. இங்கதான் தம்பி வாங்க. ஒரே வாரம் வாங்கி கொடுத்ததுக்கு. பொய் சொல்ற மாதிரி தெரியுது. சீக்கிரம் சொல்லுனே, ஐஸ்கிரீம் முறியுது போது. ஐ லவ் யூ. டேய் இரு. என்னடா திரு திருன்னு முழிக்கிற, அடிக்க தெரியாதா? அடிச்சுட்டனே. நான் உன்ன கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதுக்கு இங்கிலீஷ்ல என்ன? ஐ வாண்ட் டு மேரி யூ. நான் அப்படி போடு, அப்படி அடி. டேய் இரு. அடிச்சிட்டியா? அனுப்பியாச்சுனா. டேய் மாப்ள சி தம்பி, இது அழிக்க முடியுமாடா? இங்க அழிக்கலாம்னா ஆனா அங்க அழிக்க முடியாது. மாப்ள சாரிடா, நடிக்கும் போது இந்த நடிப்பு நடிக்குதே. சினிமாவில மட்டும் நடிச்சதுன்னா இருக்கிற வாடப்புல இதுக்கு தான் தருவாங்க. கூப்பிடுறாரு, வாங்கடா. என்ன யோசிக்கிறீங்க? வாங்கடா. நான் வரல, நீ மட்டும் போ. வாடா, கொண்டே விடுவேன். என்ன விஷயம் சொன்னா புரியாதுப்பா. சென்றேன்னு நான் மெசேஜ் அனுப்புறேன், வாங்கிட்டு வந்துருங்க. டேய் எதா இருந்தாலும் வாங்கிட்டு வந்து வீட்டுல கொடுத்து காசு வாங்கிக்கங்கடா. சரி. டேய் வண்டியற என்னடா இருந்தாலும் இறக்குற பொருளுக்கு சரி, கடையில வாங்குற பொருளுக்கு வீட்டுல கொடுத்து காசை வாங்க சொல்றேன். டேய் சும்மாடா, நானே அந்த எஸ்எம்எஸ் பத்தி அவங்க அப்பேட்ட சொல்லிருப்பாளன்னு சொல்லி அள்ளு கழுந்து போயிருந்தேன். நீ என்னடா காசு கீசுன்னு வந்துருச்சுல. தங்கத்துல தாலி, 2 மாலை, பூச்செண்டு, பட்டு வேட்டி, பட்டு சட்டை, பாலா சைஸுக்கு, இதெல்லாம் வாங்கி கொண்டு காலை 11 மணிக்கு சுப்பிரமணிய சாமி கோயிலுக்கு வரவும். இம்பார்ட்டன்ட் மேட்டர், கொடைக்கானலில் ஹனிமூன் காட்டேஜ் புக் பண்ணவும். மாப்பிள சரிடா மாப்பிள, ஒரே ஒரு மெசேஜ்ல இவ்வளவு பெரிய ப்ராப்ளம் வரும்னு நினைச்சே பாக்கலடா. சரி விடுறா வா. சரி, நாளைக்கு திண்டுக்கல்ல நாகட எத்தனை மணிக்கு எடுத்துருப்பாங்க? டேய் சம்பந்தம் எல்லாம் சாக போறோம்டா. கேட்டிருக்குல, வாங்கி கொடுக்கணும்ல. இர்ரா போய் கேட்டு வர்றேன். என்ன இர்ரா கேட்டு வர்றேன்? உனக்கு மலையாளம் தெரியுமா? இர்ரா சேட்டா.
உப்புத்தர காசி வீட்டுக்கு எப்படி போனோம்? என்ன பரஞ்சு நீ? அதான்யா, காசி காசி வீட்டுக்கு எப்படி போனோம்? காசி காசி காசியா பொட்டி, ஆரடா பேர் பரஞ்சு முடிக்கணும். போய்க்கோடா, நிக்கிறது போ. மாப்பிள்ள இப்போ கூட சொல்றடா, முழுசா ஊர் போய் சேர்ந்துருவோம்டா. பேரை சொன்னதுக்கே ஒத்த காது சங்கு ஊத்திட்டாங்க. இதுக்கப்புறம் என் கையால் இழக்கிற சத்து இல்லடா. எடா தம்பி, தமிழா? ஆமாண்ணே. ஆ, தமிழ்நாட்டில் விட நின் சிவகங்க பக்கத்துல காளையார் கோயில்னே. ஓ, காளையார் கோயிலா? அட, நம்ம ஊரு காளையார் கோயில் எங்கே? அந்த ஒயின் ஷாப் பக்கத்துல. ஓ, ஒயின் ஷாப்போ? அங்கதான் என் தங்கச்சியே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கு. ஒயின் ஷாப்லயா? நம்ம ஊரு குசும்பு. இங்க எதுக்கு வந்து? அது மழை இல்லாம ஊரு பக்கம் விளைச்சல்லண்ணே. இவனுக்கு ரெண்டு தங்கச்சிங்க, ரெண்டு வயசுக்கு வந்துருச்சு. அதை எப்படியாச்சும் கட்டி கொடுக்கணும்லண்ணே. அதுக்கு தான் எங்கேயாவது வேலை வெட்டியா பார்த்து சம்பாதிக்கலாமனு வந்திருக்கோம்ண்ணே. இப்போ உங்களுக்கு வேலை வேணும்? ஆமாண்ணே. கையில் எத்தனை பைசா இருக்கு? ஆளுக்கு 1000 வச்சிருக்கோம். 1000 ரூபாயா? அப்போ உங்களுக்கு நாளை வேலை கொடுப்போம். எனக்குடா, ஆரடா நீங்க ரெண்டு பேரும் இவ்வளவு வந்து இங்கே கிடக்குது? அண்ணனா? ஆரடா அண்ணன், இப்போ எனக்கு இங்க அவன் வந்தாச்சு. நீங்களே ரெண்டு பேரும் தானே கையில் ஆளுக்கு 1000 ரூபாய் இருக்குன்னு சொல்லியாச்சா? அதுக்கு முன்னாடி எங்களை பத்தி நிறைய சொன்னமேனே. பைசா பெட்டு ஓர்ம வரும், பாக்கி பின்ன ஓர்ம வரும். நீங்கள் வேலை வேணும்னு சொல்லி தேடி வந்தவரு தானே? உங்களுக்கு எந்த வேலை தெரியும்? என்ன வேலை கொடுத்தாலும் செய்வோம்னே. என்ன ஈஸ்வர, இங்கே பறஞ்சாலும் ஞான் எந்த வேலை வாங்கி தரும்? எனக்கு இப்போ அர்ஜென்ட் ஆயிட்டு ஒரு வேலை இருக்கு. சாரி. டேய் மாப்பிள, எந்த வேலையா இருந்தாலும் செஞ்சிருவான்னு நிரூபிச்சு காட்டும்டா. வடப்பிள, தம்பி அறிஞ்சவனுக்கு ஒரு ஜோலி, அறியாதவனுக்கு பல. எடா, ஈ வண்டி எந்த இப்ப கழுகுனே? நம்ம வண்டி ரொம்ப அழுக்கா இருக்குல்லண்ணே. அதான் நம்மட வண்டியா? அது கொள்ளாம். எனக்கு எதடா வண்டி? இது பக்கத்து வீட்டு கரண்ட் வண்டியா? இல்ல, இப்படி பெரிய வீடுலாம் வச்சிருக்கீங்க, வண்டியும் வச்சிருப்பீங்கன்னு நினைச்சோம். எடா, வீடும் ஞானும் வச்சிருக்கியா? சத்தம் போட்டு சொல்லாது. பக்கத்து வீட்டுக்காரன் காதில் விழுந்த அயாள் துபாயில் இருக்கிற ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லி வச்சுன்னா அவன் அவிடந்து என்ன செருப்பால் அடிக்கும்? ஞான் இந்த வீட்டின் வாட்ச்மேன். பஷே, அவன் அரை நாளில் கழுகுன வண்டியை நீங்கள ரெண்டு பேரும் சேர்ந்து 5 நிமிஷத்தில் கழுகாச்சும். அது கொள்ளலாம். கழுவுறது என்ன, சாவியை கொடுங்க, அப்படியே பறப்பம்ல. அடா, உனக்கு வண்டி ஓட்டிக்கும் தெரியுமா? ஒரு வேலையும் தெரியாதுன்னு சொல்லியாச்சும். வண்டி ஓட்டுறதுலாம் ஒரு வேலை எனக்கு தெரியாதுன்னே. எடா, இவட அதான வேலை? அது கண்டோ, ஆ இடத்தின் பேர் உப்புத்தர. அவட காசி என்ன ஒரு ஆளுண்டு, அவன் கையில நிறைய ஜீப்பு இருக்கு. அவங்க கிட்ட உங்களை சேர்த்து விடா. ஏனா காசி பெரிய ஆளான? காசி பெரிய ஆளு தானே, அது ஒருக்கு. எனக்கு ஒன்னும் உப்புத்தர காசி என் பேர் பறஞ்சாலே வயிற்றிலுள்ள கொச்சு கூட வணக்கம் சொல்லும். பஷே அவனு என்ன கண்டாலும் எனச்சு நின்று வணக்கம் சொல்லும். ஞானி சொன்ன எந்த வணங்கலி செய்வான். கிளிப்பா கிளிப்பா. நீ மண்டாயிரடா டிரைவரே. நான் இங்க சொன்னே தனி வண்டி. ஏடா பட்டே, யாரடா தனி வண்டி? சார், உங்களை இல்ல சார், இங்க ஒரு ஏடரிய சொன்ன சார். நின்ற நல்ல நேரம். என்ன பங்காளிகளுக்கு கோவம் வரல? நீங்க ஒன்னு கோவப்படண்ட, நமக்கு ஒருபாடு ஜோலி உண்டு. சரி வா. ரெண்டு பழிகடை சிக்கிருக்கு, இன்னைக்கு என்ன போறாங்களோ. சார், கிளம்பிட்டே இருக்க சார். இந்த வந்தற தப்பா ஏதா சொல்லி நம்மள சுத்த விட்டாங்கடா. ஊரு பக்கம் போய் கரெக்டா தெரிஞ்சுக்கிட்டு
நம்ம காயை நாத்துறோம்டா. சனிக்கிழமை வரையும் வேலை செஞ்சுட்டு சம்பளத்தை வாங்கிட்டு கிளம்புவோம். எந்தோடோ சனிக்கிழமை சம்பளம்னு காதில் கேட்டோம். அது ஒன்றும் இல்லைண்ணே, சனிக்கிழமை சம்பளம் வாங்கினதும் அண்ணனை முறையாக கவனிக்கணும்னு சொல்லிக்கிருந்தோம். நம்மட ஊருக்கார பசங்க நல்ல நியாயஸ்தன் ப்ரூவ் பண்ணியாச்சு. ஞானி வெள்ளத்தின வேண்டி யாதொரு பட்டிக்கிட்டையும் பிச்சை கேட்கறதில்ல. உங்ககிட்ட மட்டும்தான். எங்க கிட்ட மட்டும்தான் கொடுக்கறதும் வாங்கிக்கிறதும் சொல்ல வந்தாச்சு. அதுக்கு பெரும் பிச்சத. எனக்கு அதன ஒரு வெக்கம் நாணம் ஒன்றும் இல்லை. வெக்கப்பட்ட வெள்ளடிக்க முடியுமா அண்ணே? இந்த துருப்பு சீட்டுன்னு பறஞ்சல்ல எந்த அது? அதானே அண்ணன் கருப்பா இருந்தாலும் பொறுப்பானவர்றா. அவர் போய் பேசி இப்படி வெறுப்பேத்திட்டோமோன்னு பேசிக்கிருந்தோம். ஆமாண்ண, என்னை கண்டாலும் கேன அங்கே தோணுதல்லே. எடா பட்டிகளா, எந்த போலும் பணிக்கு சேர்ந்துட்டு எனக்கு இப்போ ஆப்பு வைக்கான் ரெடி செய்யணும்ல்லே. ஊரில் ஒரு பெண்ணை கண்டாலே காசு கையக்கார எடுக்கும். அவன் வீட்டு பெண்ணை என்ன துருப்பு சீட்டாக்கிட்டு கடத்துறதுக்கு நீங்கள் இப்போ பிளான் போடுதல்லேடா. காசிக்கு தெரிஞ்சாலும் எந்த கழுத்து கோழி இறக்குன போல இருக்கும். ஞான் இப்போ உடனே போய் காசு எடுத்து பறஞ்சு கொடுக்க அண்ணே. ஊர்ல எனக்கு போன் பண்ணி காசின்ற நான் தான் வேலைக்கு சேர்த்து விட்டேன். அவன் பெரிய ஆளானதும் என்னை வேலையில இருந்து தூக்கி விட்டான். அவனை பழி வாங்கணும். அதுக்கு நீ தான் சரியானாலு. அந்த பொண்ணு கூட இங்கதான் இருக்கா. நீ உடனே கிளம்பி வா. நான் எப்படியாச்சும் உனக்கு காசு வீட்டுல வேலை சேர்த்து விட்டுறேன். அந்த பொண்ணு கூட்டு போறதுக்கு நானே பிளான் போட்டு கொடுத்துறேன். நீ ஒரு 10,000 மட்டும் கொடுத்துரு அப்படின்னு சொல்லி என்ன வரவழைச்சு அந்த வீட்டுல என்னை வேலைக்கு சேர்த்து விட்டது எல்லாமே அணிந்தேன்னு சொல்லி போட்டு விட்டு போயிட்டே இருப்பேன். என்ன போய் சொல்லவா, உள்ள போவா? கடைக்கு போறோம், ஏதாச்சும் வாங்கிட்டு வரணுமா? ஒரு ஆஃப் வாங்கிட்டு வா. வணக்கம் மேடம், வாங்க உட்காருங்க, நான் கொண்டு இறக்கி விடுறேன். ஓகே மேடம். குட்டி நீ பின்னால இருக்கோ. கோபம் வந்துட்டாலும் குரங்குக்கு கொழுந்தியா மாதிரி இருந்து. ஏய் அடங்கடி, ஏய் மேடம், யாரை பார்த்தா?